ஒரு மன்னன் எல்லோராலும் போற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லாட்சியை தரவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லோரும் வந்து கேட்கிற போது அள்ளி தருகிற கற்பக தரு போன்று இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் குமரகுருபர் சுவாமிகள். அத்தகைய அருமையான பாடல் நீதி நெறி விளக்கத்திலே அமைந்திருக்கிற 35வது பாடல், குணங்களில் மன்னன் கற்பக தருவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். கண் நோக்கு அரும்பாக நகைமுகம் நான் மலராக, இன்மொழியின் வாய்மையே ஈரம் காயாக, வன்மை பழமாக பண்புடையார் அன்றே, நலங்கனிந்த சலியாத கற்பக தரு என்று பேசுகிறார். தம்முடைய மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இரவலர்கள் அல்லது எளியோர்கள் வந்து அவனிடத்திலே பொருள் பெற்று பொருள் கேட்டு நிற்கிற பொழுது அவர்கள் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தம்முடைய குளிர்ந்த பார்வையே அரும்பாக இருக்க வேண்டுமாம், தம் இனிய முகமே புது மலராக இருக்க வேண்டுமாம், தம் இனிய மொழியே இனிய காயாக இருக்க வேண்டுமாம், தம் ஈகையே பழமாக இருக்க வேண்டுமாம். இப்படி சிறந்த பண்புடைகள் அல்லவா நன்மை மிகுந்த கொடுப்பதில் ஒரு காலம் தளராத கற்பக தருவுக்கு சமம் என்று குமரகுருபர் சுவாமிகள் ஒரு மன்னனுடைய தகுதி, ஒரு மன்னனுடைய பெருமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார். முகத்தானாம் அமர்ந்து இனிது நோக்கி, அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். இருவர் ஒரு மன்னவன் பொருள் பெற வருகிறார்கள் என்றால் முதலிலே அவர்களை அகம் கனிந்து முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும் என்று சொல்கிறார். என இனிய மொழி பேச வேண்டும் என்று சொல்கிறார். நல்ல ஈகை தர வேண்டும், பொருளை வந்து கேட்பவருக்கு வாரி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல் என்று சொல்வார்கள். அவ்வை அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான். அந்த நெல்லிக்கனி சாவா மருந்தாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அதியமானுக்கு இன்னொரு பரிசை தர வேண்டும் என்று அவ்வை நினைக்கிறார். எனவே சாகாமல் இருக்கிற தகுதியுடைய அந்த நெல்லிக்கனியை கொடுத்ததற்காக அவனும் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும், அவனை எப்படி வாழ்த்துவது என்பது அவ்வை சிந்திக்கிறாள். அப்போது சொல்கிறார், நீல மணிமிடற்று ஒருவன் போல வாழ்க என்று சொல்கிறார். எனவே எம்பெருமானுக்கு நீல மணிமிடற்றுடைய சிவபெருமானுக்கு எப்படி அழிவில்லையோ அதுபோல நீளும் வாழ்க என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே கற்பக தருவாக அமைந்த அந்த அதியமானுக்கு அவ்வையும் எத்தகைய பரிசை தருகிறாள், எத்தகைய வாழ்த்தை தருகிறாள் என்பதை பார்க்கிறோம். எனவே என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இன்பம் ஒருவருக்கு இரத்தல் சிறந்தவை துன்பம் உறாவுறின். ஒருவன் இறக்கிறான் என்று சொன்னால், ஒருவன் வந்து பொருளை வேண்டுகிறான் என்று சொன்னால், அவன் யாரிடம் வந்து வேண்டியதிலே மகிழ்ச்சி அடைவான் என்று சொன்னால், யார் தாம் கேட்கிற பொழுது இல்லை என்று மறுக்காது கொடுக்கிறார்களோ அவர்களிடத்திலே செல்கிற போது அவன் மகிழ்ச்சி அடைவான். எனவே அது அந்த இரத்தல் செயல் மிக உயர்ந்தது என்று சொல்கிறார். ஏனென்றால் இல்லை என்பானிடம் சென்று அல்லது வேண்டுமறை கொடுப்பான் கொடுப்பானிடம் சென்று அவன் இரத்த காரத்தினாலே அதுதான் அந்த பிச்சையை கூட மிக பெருமையுடையது என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே கற்பக தரு என்பது வேண்டியவற்றை கொடுப்பது. அதுபோல இந்த கற்பக தரு போன்ற குணங்களை பெற்ற மன்னன் இந்த உலகத்திற்கு கற்பக தருவாக விளங்குகிறான் என்று அருமையாக இந்த பாடல் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு ஆட்சியின் கீழ் எத்தனையோ எளியவர்களும் ஏழைகளும் இருப்பார்கள். அவர்கள் மன்னனை நாடிதான் பொருள் பெற்று அவர்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எனவே அந்த நிலையிலே மன்னன் எளியவனாக, நல்ல மகிழ்ந்த குணமுடையவனாக, இனிய முகத்தை உடையவனாக, பண்புடையவனாக, வாரி வழங்குகிற தன்மை உடையவனாக இருப்பானானால் அவன் இந்த உலகத்துக்கு கிடைத்த கற்பக தரு என்று மிக அருமையாக நம்முடைய குருவர் மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிற நல்ல பாடல். இந்த பாடலை ஒவ்வொரு ஆட்சியாளனும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சிந்தனை என்பதை சொல்லி அந்த பாடல், கண்ணோக்கும் அரும்பாக நகைமுகம் நான் மலராக, இன்மொழியின் வாய்மையே ஈரம் காயாக, வன்மை பழமாக பண்புடையார் என்றே, நலம்கனிந்த சலியா கற்பகத்தரு.